ஆயிரத்திற்கு மேற்பட்டோரால் முற்றுகையிடப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையம் முன்னெடுக்கப்படும் பாரிய ஆர்ப்பாட்டம். காவல்துறையினருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல், நீங்களே பொறுப்பாவீர்கள். புதிய தேர்தல் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்டுள்ள அறிவித்தல். கட்டணமின்றி ஏற்றிச் செல்ல தயார், கை கொடுக்கும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ். தேர்தலில் வெற்றி பெற திட்டங்களை வகுக்கும் வசூல். ஹட்டன் பிரதான வீதியை மறித்து பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக மண்ணெண்ணெய் வழங்கப்படவில்லை என தெரிவித்தே குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது. ஹட்டன் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கும் விநாயகர் கோவிலுக்கும் இடைப்பட்ட பகுதியிலேயே குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது. அத்துடன் அந்த பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையம் ஒன்றும் மக்களால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. 1000க்கு மேற்பட்ட பெருந்திரளான மக்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் கோரிக்கைக்கு அமைய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நிலத்தடி எரிபொருள் சேமிப்பு தாங்கிகளை திறப்பதில் தலையிட வேண்டாம் என காவல்துறை தலைமையகம் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளது. எரிபொருள் தாங்கிகளை திறப்பது காவல்துறையினரின் கடமையல்ல. அதிகாரம் பெற்றவர்களுக்கு மாத்திரமே தலையிட்டு இவ்வாறு எரிபொருள் தாங்கிகளை திறக்க முடியும். காவல்துறையினர் திறக்க முயன்றால் நாசகர்களாலோ அல்லது விபத்தாலோ ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினரே பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும், அதன் பின்னரே தேர்தலை நடத்த முடியும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாடு எதிர்நோக்கியுள்ள தற்போதைய பொருளாதார பின்னடைவுக்கு மத்தியில் அரசாங்கம் உறுதியாக பொருளாதார அடித்தளத்தை ஏற்படுத்தினால் மாத்திரமே புதிய தேர்தலை நடத்த முடியும் என விசேட அறிக்கையொன்றின் மூலம் நேற்று முன்தினம் பிரதமர் தெரிவித்திருந்தார். மிக முக்கியமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டவுடன் பொருத்தமான 225 பிரதிநிதிகளை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்வதற்கு பொதுமக்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்களை தெரிவு செய்யும் பொறுப்பும் அதிகாரமும் பொது மக்களுக்கு உள்ளது எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகள் மற்றும் மக்களிடமிருந்து அர்ப்பணிப்பு புதிய தேர்தல் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் எதிர்கொண்டுள்ள நிதி நெருக்கடியை சமாளிக்க நாட்டின் பிரஜை ஒவ்வொருவரும் ஒன்றுபட வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் மற்றும் மக்களிடமிருந்து அர்ப்பணிப்பு எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு காணப்பட்டால் மாத்திரமே உலக நாடுகள் இலங்கைக்கு உதவி முன்வரும் என பிரதமர் மேலும் கூறியுள்ளார். அத்துடன் நாட்டை மீள கட்டியெழுப்புவதில் நாம் உறுதியாக உள்ளோம் என்பதை அரசியல்வாதிகளும் ஒட்டுமொத்த மக்களும் உலகுக்கு நிரூபிக்க வேண்டும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். எனவே நாடு எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்குமாறு பிரதமர் அனைவரிடமும் கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கை எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையில் சர்வதேச அளவில் நன்கொடையாக வழங்கப்படும் அத்தியாவசிய மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களை சரக்கு கட்டணமின்றி ஏற்றிச் செல்வதற்கான பொறுப்பை தாம் ஏற்பதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள மருத்துவமனைகளுக்கு வெளிநாட்டிலிருந்து நன்கொடையாக வழங்கப்படும் மருந்துகள் மற்றும் மருத்துவப் பொருட்களை இலவசமாக விமானம் மூலம் அனுப்பும் பணியை தாம் ஏற்பதன் மூலமாக நாட்டிற்கு சிறந்த சேவையை செய்ய முடியும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் கூறியுள்ளது. ஒரு வருட காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலை அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடத்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. பொதுஜன பெரமுடவுக்கு அறிவித்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற திட்டங்களை வகுக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தயாராகுமாறு அண்மையில் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளார். இதனிடையே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடவின் தேசிய அமைப்பாளர் பசுல் ராஜபக்சே தனது கட்சியை மறுசீரமைத்து எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற திட்டங்களை வகுத்து வருகின்றார். இரட்டை குடிஜ உரிமைகளான பசுல் ராஜபக்சே தற்போது ஓய்வெடுப்பதற்காக அமெரிக்காவிற்கு சென்றுள்ளதுடன் மீண்டும் இலங்கை திரும்புவார். இதன் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி அமைப்பாளர்களை அழைத்து கட்சியின் மறுசீரமைப்பு எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்த பசுல் தீர்மானித்துள்ளார். கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்பட்ட தொகுதி வாரி முறையிலேயே எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலும் நடத்தப்படவுள்ளது.
ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரால் முற்றுகையிடப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையம் முன்னெடுக்கப்படும் பாரியார்பாட்டம். காவல்துறையினருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல், நீங்களே பொறுப்பாவீர்கள். புதிய தேர்தல் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள அறிவித்தல். கட்டணமின்றி ஏற்றிச் செல்ல தயார், கைகொடுக்கும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ். தேர்தலில் வெற்றி பெற திட்டங்களை வகுக்கும் வசல்.